ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மூணு கேட்டகரியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு டிகிரிக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு செஞ்சிட்ருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேராக நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலில் போயிடலாம், வாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிகிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய டிகிரி. ஸ்கூல் லெவல்லே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது முடிச்சிருந்தார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இன்ஜினியரிங் போகிறாங்க. இன்ஜினியரிங்கில் சிஎஸ் அண்ட் ஐடி இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக சூஸ் பண்ணுறாங்க. இல்லை மார்க் கம்மியாக எடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஐடி அப்படிங்கிற ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, முடிச்சிட்டீங்க, இல்லை படிக்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பற்றியான டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு போடுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக சொன்னோம் அப்படின்னா, டீட்டெயிலாக இந்த வீடியோ ஒரே வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா பெரிய லென்த்தாக போயிட்டுருக்கும், அது நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரெண்டாவது டேட்டா சயின்டிஸ்ட், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அனலிஸ்ட், நாலாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் மேனேஜர், அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா வெப் டிசைனர், ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ், ஏழாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எட்டாவது ஆன்லைன் டியூட்டரிங், ஒன்பது சாஃப்ட்வேர் டெவலப்பர், 10 மெடிக்கல் கோடிங், 11 பைத்தான் டெவலப்பர், 12 ஆண்ட்ராய்டு டெவலப்பர், 13 செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அனலிஸ்ட், 14 ஹார்ட்வேர் டெவலப்பர், 15 சாஃப்ட்வேர் சிஸ்டம் அனலிஸ்ட், 17 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அனலிஸ்ட், 18 ஐடி டெக்கி, 19 அப்ளிகேஷன் டெவலப்பர், 20 சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஸோ இத்தனை ஒரு 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ பிஎஸ்சி ஐடி முடிச்சிருந்தாலும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ஐடி இது எடுத்திருந்தாலும் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரபலமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆன்லைன் டியூட்டரிங். இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக உள்ளே வந்துட்டு சேர்த்துருக்காங்க இந்த ஆன்லைன் டியூட்டரிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது. இப்போது இந்த பேண்டமிக் கொரோனா வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்படிங்கிறது ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க போகிறாங்க, யாராவது டீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கான இது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரால் முடியும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படித்தவங்களால் முடியும். ஸோ இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தான் டெவலப்பர் பைத்தான் அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு சாஃப்ட்வேர், இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோடைய டெவலப்பர் இந்த போஸ்டிங்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தால் வந்துட்டு எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு. ஸோ சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது இது ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா க்ரைம் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான க்ரைமு சைபர் லெவலில் நடக்குது, ஆன்லைன் லெவலில் நடக்குது, நெட்ஒர்க் லெவலில் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது
அதுக்கு போகிறதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஐடி ஃபீல்டில் போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட்வேர் டெவலப்பர், அது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே தெரியும். ஸோ கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஹார்ட்வேர்ஸ், ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோக்கான சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணுக்கு முட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிங்களா, அதை வந்துட்டு பெல் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் துணுக்கு முடியை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்டோட வாரேன் கட்டாயமாக. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.